என்ன கவிதா வினிதா படிக்கதன்னு சொன்னேன் அதுக்குள்ள வெளியே வந்துட்டீங்க நாங்க ரொம்ப நேரம் படிச்சிட்டோமா சரி போய் விளையாடுங்க கவிதா இங்க வா நம்ம கட்டில் போட்டு விளையாடலாம் இரு நான் தள்ளறேன் கவிதா ரொம்ப வெயிட்டா இருக்கு இரு இரு நானா வரேன் ஹே கவிதா வினிதா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க இந்த கட்டில் தூக்க முடியாது தள்ளி போங்க நான் எடுத்து போடுறேன் இப்ப உக்காந்து விளையாடுங்க சரிங்கம்மா

ஏய் கவிதா வா நம்ம போய் அம்மா கிட்ட சொல்லுவோம் அவங்க நான் ஒன்னு சொல்லணும் என்ன வினிதா என்னாச்சு அம்மா பவித்ரா அவளோட சைக்கிள் வச்சு ரொம்ப ஓவரா பண்றா சீன் போறா இங்க சின்ன வயசுல பெரிய ஜீப் கூட ஓட்டிருக்கீங்க தெரியுமா அது நம்ம வீட்ல தான் இருக்கு ஆமா சித்தி நான் கூட ஸ்டோர் ரூம்ல பாத்துர்க்கேன் பாவும் கவிதா வினிதா எடுத்து கொடுங்க நானும் அதை தான் நினைச்சிட்டு இருந்தேன் சரி இரு போய் எடுத்துட்டு வரேன் ஹை சித்தி வராங்க கவிதா வினிதா இந்தாங்க இதுதான் உங்களுடைய பழைய ஜீப் இப்போ ஓட்டுங்க ஹே கவிதா வினிதா வாங்க வாங்க வந்து உட்காருங்க அந்த பவித்ராக்கு செம்மையா சீன் ஓட்டுங்க ஏய் வினிதா உக்காந்துட்டால கவிதா நீயும் உக்காரு என்ன நின்னு பாத்துட்டு இருக்கீங்க ஓட்டுங்க ஹே கவிதா வினிதா சூப்பரா இருக்கு இந்த ஜீப் ஷாலினி இது ரொம்ப பழைய ஜீப் நானே தூசு தட்டி எடுத்துட்டு வந்தேன் ஏ கவிதா வினிதா போய் அவக்கிட்ட ஜீப்பை காமிங்க அப்படி பண்ணக்கூடாது ஷாலினி இல்ல சித்தி அவ ரொம்ப ஓவரா தான் பேசுறா நாங்க வெளியே ஓட்ட போறோமா ஜீப் உள்ள ரொம்ப டிஸ்டர்ப் மச்சான் நீங்க போங்க நான் எடுத்துட்டு வரேன் பவித்ரா இங்க தான் நிக்கறா கவிதா வினிதா தள்ளுங்க ஏ பவித்ரா இங்க பாரு என்னோட ஜீப் எப்படி இருக்குனே வினிதா நீ போய் உட்கார்ந்து விளையாடு ஜாலியா இருக்குமா ஏ கவிதா வினிதா இதெல்லாம் ஒரு ஜீப்பா ரொம்ப மோசமான நிலமேல இருக்கு அங்கங்க உடைஞ்சிருக்கு இங்க பாரு இதெல்லாம் ஓல்டு ஃபேஷன் போய் வேற வேலை இருந்தா போய் பாருங்க என்ன திமுரு இந்த பொண்ணுக்கு எப்படி பேசுறா கவிதா வினிதா நீங்க ஃபீல் பண்ணாதீங்க உங்களுக்கு ஒரு சூப்பர் ஜீப் நான் வாங்கி தரேன் லேட்டஸ்ட் மாடல்ல ஆமாங்க சித்தி அவ ரொம்ப ஓவரா பண்றா சித்தி சித்தி நம்ம தெரு முனையில தான் பெரிய கடை போட்டிருக்காங்க அப்படியா ஷாலினி சரி வா சீக்கிரம் போய் வாங்கிட்டு வந்துடலாம் வாங்க மேடம் என்ன வேணும் அக்கா நீங்க இந்த வண்டி எல்லாம் இதெல்லாம் எத்தனை வயசு பசங்க ஓட்டுறது என்கிட்ட இருக்கிறது எல்லாமே அஞ்சு வயசுல இருந்து பதினஞ்சு வயசு வரைக்கும் ஓட்டலாமா இந்த ஃப்ரண்ட்ல ரெண்டு ஜீப் மாதிரி இருக்குல்ல அது எவ்வளோக்கா அது ஜீப் இல்லம்மா பெரிய பைக்கு நீங்க மணல்ல கூட ஓட்டலாம் அந்த பைக் எடுத்துட்டு போய் ஓ அப்படியா எவ்வளோக்கா ரேட் அது ஒன்று ரெண்டாயிரம் ரூபாமா சரிங்கக்கா ஹைட்டு பாத்துக்கிறதுக்கு என் பொண்ணுங்களை கூட்டிட்டு வரேன் வெயிட் பண்ணுங்க கவிதா வினிதா கொஞ்சம் வெளியே வாங்க அம்மா உங்களுக்கு புது பைக் வாங்கி தரப் போறேன் யார்கிட்டயும் போய் இனிமேட்டு கேட்காதீங்க சரியா இதுல என்ன மாடல் வேணுமோ நீங்களே செலக்ட் பண்ணி எடுத்துக்காங்க அக்கா ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு பைக் காமிங்க இதோ காமிக்கிற பாருமா இது நல்லா மூவ் ஆகும் டூ இயர்ஸ் வாரண்டி கூட இருக்குமா ஃப்ரண்ட்ல வந்து பாருங்க லைட் எரியா மாதிரி இருக்கும் ப்ரெஸ் பண்ணா ஓடுமா நல்லா இருக்கே இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதே எடுத்துக்கிறோம் அக்கா எங்களுக்கு ரெண்டு பைக் வேணும் இந்த ரெட் கலரும் ப்ளூ கலரும் எடுத்துக்கிறோம் சரிம்மா இது நாங்க செக் பண்ணி எடுத்துக்கிறோம்க்கா அக்கா அந்த பக்கம் இருக்குல்ல அந்த வண்டிலாம் என்னது இது வந்து லாரி டைப் சைக்கிள்மா எங்க நின்று ஓட்டுவாங்கக்கா பாப்பா வேத்தி நிக்க வைமா ஐய் அம்மா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இதான் வேணும் ஆனா ப்ளூ கலர் தான் வாங்க போறேன் இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு மாடல் இருக்குமா அந்த சைடு ஒண்ணு பாத்தீங்களா அதே மாதிரி ரெட்டு ப்ளூ இருக்கு ஒயிட்டு ரெட் இருக்கு நானும் லேடி உக்காந்துட்டேன் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கவிதா வினிதா நான் சொல்றதை கேளுங்க இது நல்லாவே இல்ல இந்த பைக் தான் நான் உங்களுக்கு வாங்கி தர போறேன் ரொம்ப சூப்பரா இருக்கு பாக்கும் போதே ஆமா பாப்பா இதுவே வாங்கிக்கங்க ஹைட்டுக்கும் நல்லா இருக்கும் நல்லா விளையாடலாம் அதுல விளையாடவே முடியாது அதை விட எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குமா கிளிக் பண்றேன்னா எப்படி போது பாருங்க சூப்பர் ஏ டண்டனக்கா வினிதா கவிதா ஓட்டிட்டா பாரு இப்போ நீ ஓட்டு ஏய் அம்மா இது நானும் ஓட்டிட்டேன் சூப்பரா இருக்கேன் கதை விட இதான் பிடிச்சிருக்கு சேவர் ரெட் சரிங்கா இதுவே ரெண்டு வாங்கிக்கிறோம் வாங்க கவிதா வினிதா இங்கே ஓட்டி பாருங்க ஹே வினிதா என்ன புது பைக் எல்லாம் வாங்கிருக்கீங்க போல எங்க அம்மா ரெண்டு பேருக்கும் ரெண்டு பைக் வாங்கி கொடுத்திருக்காங்க நம்மளோட சூப்பரா வண்டி வாங்கிட்டாலே பவித்ரா நீ என்ன மனசுல நினைக்கிறேன்னு எங்களுக்கு தெரியும் பைக் சூப்பரா இருக்குன்னு இல்லையே இதெல்லாம் ஒரு பைக்கா நான் இதெல்லாம் ரெண்டு வருஷம் முன்னாலே பார்த்துட்டேன் இப்பவும் இவ திமுற அடங்காது போல பவித்ரா நானும் பாத்துட்டு தான் இருக்கேன் நீ ரொம்ப ஓவரா பேசுற அப்படியெல்லாம் பேசக்கூடாது சரியா கலை ஆண்டி என் தலையில இருந்து கையெடுங்க எனக்கு பிடிக்கவே பிடிக்காது